இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 2 ராஜாக்கள் அதிகாரம் 4 வசனம் 16. ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி ஒரு சாட்சியை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வசனத்தை வைத்து அவர்கள் ஜெபித்தார்களாம். கிட்டத்தட்ட அவர்களுக்கு 2 வருடங்களுக்கு மேலாக திருமணமாகினது, ஆனால் குழந்தை இல்லாமல் இருந்ததாம். எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அந்த சகோதரியோடு பேசினாராம். இந்த வசனத்தை வைத்தே அந்த சகோதரி ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். பிரியமானவர்களே, அற்புதம் நடந்தது. பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீரே, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்த அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். குமாரனை அணைத்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. சுகமாக இருந்தவங்க எல்லா வசதி வாய்ப்புகள் உண்டு. கணம் பொருந்திய ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரராகிய எலிசா தீர்க்கதரிசியை விசாரித்த ஒரு சகோதரி, போஜனம் கொடுத்த ஒரு சகோதரி, அவங்க வீட்டில் ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, அவங்களுக்கான சகல காரியங்களையும் செய்து கொடுத்த சகோதரி எலிசா தீர்க்கதரிசி. அந்த சகோதரிக்கு சொன்ன வார்த்தை, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரன் உனக்கு இருப்பான் அப்படின்னு. அதே மாதிரி எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே அந்த சுனேமியால், அந்த கணம் பொருந்தி அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரு காலம் உண்டு பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்க. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் நிமிரப் பண்ணுவார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பான் என்று எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ங்க, அதிசயங்களை செய்ங்க. குழந்தை இல்லாத தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்துங்கப்பா. சகல காரியங்களையும் கர்த்தரால் ஆகுமே. நீ செய்ய வல்லவரப்பா. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது சுவாமி. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் நிறைவேறும். தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.